இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் பச்சரிசி நிரப்பிய கலசம், நீர் நிரப்பிய கலசம் என இரண்டு வகை கலசம் கலைக்கும் முறையையும் இப்போது பார்க்கலாம். சிறப்பு பூஜைகள், பண்டிகைகள், சுப காரியங்களுக்கு கலசம் வைத்து பூஜைகள் சிறப்பாக செய்யப்படும். பூஜைகள் செய்து முடித்தவுடன் கலசம் அப்படியே இரவு முழுவதும் இருக்க வேண்டும். கலசத்தை பூஜை செய்த மறுநாள் அல்லது மூன்றாவது நாள் கலைக்கலாம். கலசத்தை பூஜை செய்த மறுநாள் கலைக்க விரும்புபவர்கள் பூஜை முடிந்த அன்று கலசத்தை வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ லேசாக அசைத்து நகர்த்தி வைத்து விடலாம். வெள்ளிக்கிழமை அல்லது கலச பூஜை செய்த அன்றே கலசத்தை கலைக்க வேண்டாம். கலசத்தை பூஜை முடிந்தவுடன் லேசாக நகர்த்தியோ அசைத்து வைப்பதோ நல்லது. ஏனெனில் எதிர்பாராத விதமாக தீண்டல், நேரமின்மை மற்றும் ஒரு சில காரணங்களால் கலசம் கலைக்க வாய்ப்பு தவறாமல் இருக்கவே பூஜை முடிந்த அன்று கலசத்தை அசைத்து வைத்துவிடலாம். கலசம் கலைக்கும் போது பூஜை அன்று சாத்திய பழைய மலர்களை எடுத்துவிட்டு கலசத்திற்கு புதிய மலர்கள் சூட வேண்டும். இப்போது கலசத்திற்கு இருபுறமும் விளக்கேற்றி பூஜை செய்யலாம். நைவேத்தியமாக வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், சூடான ஏலக்காய் கலந்த பால், பழங்கள் என்று ஏதேனும் வைத்து விநாயகருக்கும் கலசத்திற்கும் தூபம் காட்டலாம். தூபம் காட்டிய பிறகு தேங்காய் உடைத்து வைக்கலாம். தேங்காய் உடைத்து வைத்த பிறகு தீபம் காட்டலாம். தீபம் காட்டிய பிறகு நைவேத்தியத்திற்கு நீர் விழாவ வேண்டும். அனைவரும் இப்போது தீபம் எடுத்து கொள்ளலாம். தீபம் அடங்கிய பின் கலசத்தை வடக்கு பக்கமாக நகர்த்தி ஒரு தாம்பாளத்தில் கலசத்திலிருந்து ஒவ்வொன்றாய் எடுத்து வைக்கலாம். முதலில் கலசத்திலிருந்து பூ, மஞ்சள் தேங்காய், மாவிலை, கலசத்திற்கு கட்டிய மஞ்சள் சருடு, கலசத்திற்கு சாத்திய பட்டு துணியையும் எடுத்து வைத்துவிடலாம். பின் கலசத்தை எடுத்துவிடலாம். கலசத்திலிருந்து பச்சரிசி, ஏலக்காய், கிராம்பு, நாணயங்கள், பச்சை கற்பூரம், தங்க நகைகளை பிரித்தெடுக்கலாம். கலசத்தில் இருக்கும் பச்சரிசியை தனியாக எடுத்து அரிசி வைக்கும் பானையில் வைத்து விடலாம். கலசத்தில் போட்ட தங்க நகைகளை அணிந்து கொள்ளலாம். நாணயங்கள், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரத்தை பண வைக்கும் கல்லா பெட்டியில் வைக்கலாம். கலசத்தில் வைத்த மஞ்சள் தேங்காயை உடைத்து துருவி கலசத்தில் நிரப்பிய பச்சரிசியுடன் சேர்த்து அரிசி பாயாசம் செய்து மகாலட்சுமிக்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையில் நைவேத்தியம் செய்யலாம். வாழை இலையில் பரப்பிய பச்சரிசியை சமையலுக்கு பயன்படுத்தலாம். மனையில் பரப்பிய நெல்லை பறவைகளுக்கு வைக்கலாம். அடுத்ததாக நீர் நிரப்பிய கலசம் வைத்திருந்தால் இதை போலவே பூஜை செய்து கலசத்தை வடக்கு பக்கமாக நகர்த்தி ஒரு தாம்பாளத்தில் கலசத்திலிருந்து ஒவ்வொன்றாய் எடுத்து வைக்கலாம். முதலில் பூ, மஞ்சள் தேங்காய், மாவிலை, பின் கலசத்தை எடுத்துவிடலாம். கலசத்திற்குள் போட்ட நாணயங்கள், தங்க நகைகள், காதோலை கருகமணி, எலுமிச்சை பழத்தை தனியே எடுத்து வைக்கலாம். கலசத்தில் இருக்கும் நீரை குடும்பத்தில் உள்ள அனைவரும் தெளித்து கொள்ளலாம். பிறகு வீடு முழுவதும் மாவிலையை கொண்டு கலசத்தில் இருக்கும் நீரை தெளித்து விடலாம். மீதமுள்ள நீரை வடகிழக்கு மூலை மண்தரையாக இருந்தால் ஊற்றலாம் அல்லது செடிகளுக்கு ஊற்றலாம். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்காக.